வளர்ச்சி என்ற பெயரில் நாட்டின் சொத்துக்களை ஒன்றில் அரசு அதானிக்கு தாரை பார்ப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் பீகார் மாநிலம் சாசராம் பகுதியில் நீதிக்கான பயணம் மேற்கொண்ட ராகுல்காந்தி விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் அப்போது ஒன்றிய பாஜக அரசு சொல்லும் வளர்ச்சி என்பது விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களுக்கு எதிராக இருப்பதாக குற்றம் சாட்டினார் வளர்ச்சி என்ற பெயரில் நாட்டின் சொத்துக்கள் திருடப்படுவதாகவும் ராகுல்காந்தி விமர்சித்தார் तो यहां तो आप सीधा मुझे बता रहे हो कि जिस चीज को यहां विकास कहा जा रहा है जी। वो किसान विरोधी है किसान विरोधी वो मजदूर विरोधी है वो छोटे व्यापारियों के विरोधी है तो फिर ये कैसा विकास हुआ सर विकास के नाम पर ही ना काम किया जा रहा है चाहे तो एक्सप्रेस वे बनाया जा रहा है हाईवे बनाए जा रहे हैं तो उसको विकास ही कहा जा रहा है विकास के नाम पर पूरे देश को आदानी जी दिया जा रहा है ஒற்றுமை நீதி பயணத்தில் பங்கேற்ற பீகார் முன்னாள் துணை முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதாதள தலைவருமான தேஜஸ்வி ராகுல் ராகுல்காந்தியின் வாகனத்தை ஒட்டிச் சென்றார் பின்னர் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய தேஜஸ்வி யாதவ் உயிர் போனாலும் பாஜகவுடன் சேரமாட்டேன் என கூறிய நிதிஷ்குமார் பாஜகவுடன் சேர்ந்து விட்டதாக விமர்சித்தார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்துவது மட்டுமே இலக்கு என்றும் தேஜஸ்வி உறுதிபட தெரிவித்தார் இதனையடுத்து ராகுல்காந்தியின் பயணம் உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு சென்றுள்ளது சந்தகுளி பகுதியின் வழியே உத்தரப்பிரதேசம் சென்ற காந்திக்கு ஆயிரக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர்